அனைவருக்கும் வணக்கம். நாம் சித்தர் சிவவாக்கியர் அருளிய அற்புத ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். அன்னலாவது ஏதடா அறிந்துரைத்த மந்திரம், தன்னலாக வந்தவன் சகல புராணம் கற்றவன், கண்ணனாக வந்தவன் காரணத்து உயித்தவன், உன்னதாவது ஏதடா உண்மையான மந்திரம். விஷ்ணு யார் என்றால் நம்முடைய மனமே விஷ்ணு என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவேதத்திலே தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். நான் பார்க்கக்கூடிய அனைத்து சித்தர் பாடல்களையும் சித்தவேதம் என்கிற கண்ணாடியை அணிந்தே பார்த்து கொண்டிருக்கிறேன். சகல சித்தர்களுடைய பாடல்களையும் புரிந்து கொள்வதற்கும் சித்தர்களுடைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஞான கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வதற்கும் சித்தவேதம் மட்டுமே உதவியாக இருப்பதை என்னுடைய வாழ்நாளிலே முழுமையாக அறிந்திருக்கிறேன். கண்ணனாக வந்தவன் காரணத்து உதித்தவன் என்கிற வார்த்தையை இங்கே சிவவாக்கியர் பயன்படுத்துகிறார். கண்ணனாக வந்தவன் விஷ்ணு, காரணத்து உதித்தவன், காரணம் என்பது மனதின் ஒரு கூறாகிறது. காரணகுரு காரியகுரு என்பதாக இரண்டு குருமார்கள் ஒரு யோக சாதகனுக்கு அமைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதிலே காரணகுரு என்று சொல்லப்படுவது மனமாகவும் காரியகுரு என்று சொல்லப்படுவது வித்தையை காட்டி கொடுத்தவராகவும் இருப்பதாக ஞானபிதா சித்தவேதத்திலே சொல்லியிருக்கிறார்கள். கண்ணனாக வந்தவன் காரணத்து உதித்தவன் என்று இங்கே சிவவாக்கியர் குறிப்பிடும் போது காரணகுருவாக மனமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவை இங்கே குறிப்பிடுகிறார். இந்த மனமே சகலவிதமான கலைகளையும் கற்பதற்கும் அவற்றை ஆய்வு செய்து அதன்படி நடப்பதோ அல்லது அவற்றை தவிர்ப்பதோ முதலான காரியங்களை தீர்மானிப்பதற்கும் உதவியாக இருக்கிறது. எனவே உண்மையான மந்திரம் எது என்று பார்த்தால் அது மனம், இந்த மனதால் கற்பிக்கப்படக்கூடிய சிந்தனைகள்தான் என்று புரிய வருகிறது. மந்திரம் மனதின் திறம், மண் திறம், மண் என்பது மனது, திறம் ஆற்றல், மனத்தின் ஆற்றலே மந்திரம் என்றாகிறது. மனம் என்று சொன்னால் அது மகாவிஷ்ணு என்று அறியப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது மனம் என்பது விஷ்ணுவாகவும் அந்த மனமே விஷ்ணுவாகவும் மனதில் உதிக்கக்கூடிய சிந்தனையே மந்திரமாகவும் மாறுகிறது என்று இங்கே மனத்தின் மேன்மையை குறித்து சிவவாக்கியர் பெருமான் குறிப்பிடுகிறார். ஏனென்றால் இந்த மனம்தான் குருவாக அமைந்திருந்து மோட்சத்திற்கான வழியை நமக்கு கற்பிக்கிறது என்பதே சித்தர் பெருமக்களுடைய முடிவாக இருக்கிறது. உள்ளதோ புறம்பதோ உயிர் ஒடுங்கி நின்றிடம் மெல்ல வந்து கிட்டிடீர் வினவ வேணும் என்கிறீர். உள்ளதும் புறம்பதும் ஒத்தபோது நாதமாம், கள்ளவாசலை திறந்து காண வேணும் அப்பனே. உள்ளே இருக்கிறதா வெளியே இருக்கிறதா உயிர் ஆராய்ந்து பாருங்கள் என்று இங்கே சிவவாக்கியர் குறிப்பிடுகிறார். உயிர் என்பது எங்கோ வேறிடத்திலே இல்லை, அது உனக்குள்ளே உன் சிரசிற்குள்ளே இருக்கிறது. இந்த உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக சிறுவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய கதைகளிலே ஒரு துஷ்ட அரக்கன் இருந்தான். அந்த அரக்கனுடைய உயிர் ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி ஒரு குகையிலே ஒரு கிளியின் வலது கண்ணிலே இருக்கிறது என்பதாக எல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. என்றால் உயிர் என்பது எங்கோ இருக்கும் என்பதாக ஒரு கற்பனையான கதை சொல்லப்பட்டிருந்தது. அதுபோல கருதி கொண்டு இருந்து விடாதீர்கள். ஏனென்றால் உயிர் என்பது வேறு எங்கோ இல்லை, அது உங்கள் சிரசிற்குள்ளே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மிகவும் ரகசியமாக என் அருகிலே வந்து இந்த உயிர் உயிர் என்று சொல்லுகிறார்களே, அது எங்கே இருக்கிறது என்று கேட்காதீர்கள். ஏனென்றால் உயிர் என்பது உங்கள் சிரசிற்குள்ளே இருக்கிறது என்பதை நீங்கள் இன்னமும் உணராமல் இருக்கிறீர்கள்.
அது உள்ளே இருக்கிறதா வெளியே இருக்கிறதா, உயிர் எங்கே ஒடுங்கி நின்றிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளாவிட்டால் நீங்கள் யோக சாதனத்தை அறியாதவர்களாகவே ஆகிப்போவீர்கள். உள்ளும் புறமும் இருக்கக்கூடியது ஜீவனும், அதிலிருந்து உற்பத்தியாகி வெளிவந்த ஜீவசக்தியாகிய வாயுவும். எதற்காக உயிர் உள்ளே இருக்கிறதா வெளியே இருக்கிறதா என்கிற கேள்வி வருகிறது என்றால், நாசி வழியாக நாம் சுவாசிக்கக்கூடிய மூச்சுக்காற்றுதான் உயிர். எனவே உயிர் என்பது வெளியிலே இருக்கிறது, அந்த உயிர்காற்று உள்ளே வராவிட்டால் மரணம் ஏற்படுகிறது என்பதாக நாம் புரிந்திருக்கிறோம். ஆனால் உண்மை அது அல்ல. சிரத்திற்குள்ளே ஜீவனாக இருக்கக்கூடிய சிவன் தன்னுடைய ஆற்றலாகிய ஜீவசக்தியாகிய வாயுவை கொண்டே வெளியிலே இருக்கக்கூடிய காற்றை உள்ளே இழுப்பதும் உள்ளே இழுத்து மறுபடியும் அதை வெளியே விடுவதுமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. இப்படி பார்க்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய சிவம் என்கிற நெருப்பு அணைந்துவிட்டால் வெளியே இருக்கக்கூடிய காற்றை உள்ளே இழுப்பதும் வெளியே விடுவதுமான அந்த சுழற்சி என்பது நின்று போகிறது. எனவே சுவாசம் நடக்க வேண்டும் என்றால் சிரசிற்குள்ளே உயிர் இருந்தாக வேண்டும். மூச்சுக்காற்றுதான் உயிர் என்று கருதி இருந்தால் அந்த மூச்சுக்காற்றை இயக்கக்கூடிய சக்தி, அந்த சக்தி என்பதுதான் ஜீவன் என்பதை புரிந்திருக்க வேண்டும். இதை சரியாக நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றால் வெளியிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வாசல்களை தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய கள்ளவாசலை கடந்து பயணிக்க வேண்டும். இரண்டு கண்கள், இரண்டு காதுகள், நாசியின் இரு தொலைகள், வாய் ஆகிய இந்த ஏழு வாசல்களும் வெளியே தெரியக்கூடிய வாசல்கள். வெளியே தெரியாத இரண்டு வாசல்கள் இருக்கின்றன. அந்த வாசல்கள் எவை என்றால் அன்னாக்கின் பின்புறம் இருக்கக்கூடிய இரு தொலைகள். இந்த இரு தொலைகளையும் சேர்த்து ஒன்பது வாசல்கள் ஆகின்றன. ஆனால் இந்த ஒன்பதாவது வாசலையும் தாண்டி உள்ளே நுழையும் போது சுழுமுனை வாசல் என்று அழைக்கப்படக்கூடிய பத்தாவது வாசல் ஒன்று இருக்கிறது. அது வெளியே தெரியாமல் ஒளிந்திருக்கிறது. அது ஒளிந்தும் மறைந்தும் இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த வாசலை கள்ளவாசல் என்று இங்கே சிவபாக்கியர் குறிப்பிடுகிறார். அந்த கள்ளவாசலை திறந்து தான் காண வேண்டும் இந்த உண்மையான உயிர் எங்கே இருக்கிறது என்கிற அதிசயத்தை. ஆனால் இந்த ஓசை என்று சொல்லக்கூடிய நாதம், சந்திரகலை சூரியகலை ஆகிய இரண்டும் சுழுமுனை மையத்திலே சுற்றி சுழலும் போது ஏற்படக்கூடிய ஒரு நாதம், அந்த நாதமே நம்மை வழிநடத்தி சென்று ஜீவனிடத்திலே சேர்க்கிறது. இவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிரசின் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன்தான் உயிர். அது ஒடுங்கக்கூடிய இடமும் உற்பத்தியாகக்கூடிய இடமும் சிரசின் உட்பகுதிதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளாத விதமாக எங்கோ உயிர் இருக்கிறது, வெளியிலே இருந்து உள்ளே வருகிறது என்பதாக கருதி இருப்பது மடமையாகும் என்று சிவபாக்கியர் பெருமான் இங்கே குறிப்பிடுகிறார். ஆறலைந்து பூதமாய் அளவிடாத யோனியும், பாரமான தேவரும், பழுதிலாத பாசமும், ஓர ஒணாத அண்டமும், உலக லோக லோகமும் சேர வெந்து போயிருந்த தேகம் ஏது செப்புமே. தசை, எலும்பு, நரம்பு, தோல், குருதி என்பதான உறுப்புக்களை கொண்டு கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உடல் சாஸ்வதமானது என்று நீங்கள் கருதி இருக்கிறீர்கள். இந்த உடலுக்குள்ளாக சகலவிதமான உலோகங்களும் இருக்கின்றன என்று விஞ்ஞானம் கூறுகிறது. உடல் இயங்குவதற்கு துத்தநாக சத்து தேவை, எறும்பு சத்து தேவை, தாமரச்சத்து தேவை என்பதாக எல்லாம் இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லி வருகிறது. என்றால் இந்த உடல் என்பது பலவிதமான திசுக்களை கொண்டு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு திசுவும் ஒவ்வொரு உலோகத்தின் தன்மையையும் கொண்டிருக்கிறது. ஹோமியோபதி மருத்துவத்தின் மற்றொரு பிரிவாக இருக்கக்கூடிய பயோகெமிஸ்ட்ரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மருத்துவ முறை இருக்கிறது. இந்த மருத்துவ முறையிலே 12 தாது உப்புக்கள் இந்த உடலை கட்டமைக்கின்றன என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. டாக்டர் சூஸ்லர் என்பவர் கண்டுபிடித்த இந்த பயோ கெமிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய ஹோமியோபதி மருத்துவத்தின் மற்றொரு பிரிவு உடலுக்குள்ளே 12 தாது உப்புக்கள் இருக்கின்றன என்று குறிப்பிடுகிறது. ஒட்டுமொத்தமான இந்த மனித சரீரத்தினுடைய உப்புக்களை எல்லாம் தொகுத்து எடுத்து
தனித்தனியாக பிரித்து 12 உப்புக்களாக வகைப்படுத்தி வைத்தால் இப்படி வகைப்படுத்தப்பட்ட இந்த மனித உடலிலே இருக்கக்கூடிய உப்புக்களின் மொத்த விலை எவ்வளவு தெரியுமா? இன்றைய மதிப்பில் வெறும் 1 ரூபாய் 35 காசுகள் தான் என்று குறிப்பிடப்படுகிறது. மிகப்பெரிய பகிர்மானங்களை செய்து 12 உப்புக்களை பிரித்தெடுத்தால் அதற்கு ஆகக்கூடிய செலவு என்னவோ அநேகம் கோடியாக இருக்கும். ஆனால் அதன் மூலம் பெறப்பட்ட தாது உப்பின் விலை என்னவோ வெறும் 1 ரூபாய் 35 காசுகள். இவ்வளவுதான் இந்த மானுட சரீரத்தின் விலை. இந்த சரீரத்தை நீங்கள் சதம் என்று கருதி இருக்கிறீர்கள். 5 பூதமாக அளவிடாத யோனிகளுக்குள்ளாக நுழைந்து பல பல பிறவிகளை எடுத்தானது. எந்த யோனியாக இருந்தாலும் எந்த உயிர் பிறவியாக இருந்தாலும் எல்லாமே 5 பூதங்களின் தொகுப்பாகவே அமைகிறது. பஞ்சபூதங்களின் தொகுப்பாகவே எடுக்கப்பட்ட பல பல யோனிகளிலே பல பல உடல்களை எடுத்து நாம் பிறந்து அலைந்து விட்டோம். தேவர்களும் கூட அடைய முடியாத பராபரத்தை மானுட உடல் பெற்றிருக்கக்கூடிய நாம் அடைந்துவிட முடியும் என்று இங்கே சிவபாக்கியர் பெருமான் குறிப்பிடுகிறார். எவராலும் கண்டறிய முடியாத அண்டம் என்று சொல்லக்கூடிய அதிசயத்தை கண்டறிய வேண்டும் என்றால் சரசிற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை சென்றடைய வேண்டும். ஜீவன் வேறு, மனம் வேறு அல்ல. ஜீவனில் இருந்துதான் மனம் உற்பத்தியாகி வந்தது என்கிற உண்மையை ஒரு யோகி உணர்ந்து அதை சென்றடைவதற்கான பாதையை கண்டறிந்து அதன் வழி பயணப்பட்டு ஜீவனை அடைந்துவிட்டான் என்றால் இந்த அண்டத்தின் நுணுக்கங்கள் புலப்பட்டுவிடும். என்னகத்துள் என்னை நான் எங்கு நாடி ஓடினேன்? என்னகத்துள் என்னை நான் அறிந்திராத ஆகையால் என்னகத்துள் என்னை நான் அறிந்துமே தெரிந்தவின் என்னகத்துள் என்னையன்றி யாதும் என்றும் இல்லையே. எனக்குள்ளே நான் ஒரு தேடுதலை கொண்டிருக்கிறேன். என்னை தெரிந்து கொள்வதற்காக நான் எங்கெங்கெல்லாமோ ஓடி அலைந்து கொண்டிருக்கிறேன். யார் யாரிடமில்லாமோ சென்று என்னை நான் அறிந்து கொள்வதற்கான வழியை சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் யார்? இந்த தேடுதலே ஒவ்வொரு மனிதனுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. தன்னை அறிய படிக்க வேண்டும். தன்னை அறிந்தவனே உண்மையான ஞானி என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. என்னை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நான் எங்கெங்கெல்லாமோ ஓடினேன், தேடினேன், யார் யாரையெல்லாமோ விளக்கம் கேட்டேன். ஆனால் எங்கு சென்று தேடினாலும் என்னை நான் எனக்குள் கண்டுகொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள தவறிவிட்டேன். அதற்கு பிறகு குருமார்களின் வழிகாட்டுதல் படி எனக்குள்ளே தேடி என்னை பற்றி நான் கண்டுகொண்டேன். அப்படி நான் என்னை பற்றி கண்டுகொண்ட பிறகு நான் என்பது எது என்பதை பற்றி புரிந்து கொண்டேன். நான் என்பது பராபரம்தான் என்கிற அறிவு எனக்கு அப்போது வந்தது. பராபரமே சகல உயிர்களாகவும் விரிந்திருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்ட பிறகு, ஓஹோ, இந்த உலகத்திலே தென்படக்கூடிய சகலமும் நான் தான் என்பதை புரிந்து கொண்டேன். பராபரமே சகல உயிர்களாகவும் இருக்கிறது, அந்த பராபரத்தின் ஒரு துகள்தான் நான் என்பதையும் புரிந்து கொண்டேன். இந்த உணர்வு ஒரு யோக சாதகனுக்கு எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுது நான் என்கிற அகங்காரம் அற்றுப்போகிறது. நானே உயர்ந்தவன், நானே உயர் பிறப்பு கொண்டவன், மற்ற எளிய ஜீவராசிகள் எல்லாம் கீழ்மையானவை என்கிற எண்ணம் யோக சாதகன் மனத்தை விட்டு முற்றிலுமாக அகன்றுபட்டு போகிறது. சகலமும் பராபரத்தின் பிம்பங்கள்தான் என்கிற அறிவு வரும்போது யோக சாதகனுக்கு ஆத்ம அனுபூதி என்பது சித்தியாகிறது. ஆத்ம அனுபூதியை அடைய வேண்டும் என்று கருதக்கூடிய ஆத்ம சாதகன் முறையான குருமார்களுடைய வழிகாட்டுதல்களை சரமேற்கொண்டு நடந்து தன்னை உணரப்படிக்க வேண்டும். தன்னை படிக்கும் படிப்பே தம் உள் படிப்பு. தம் உள் படித்தவனே வென்றவனாகிறான் என்கிற கருத்துக்களையே சிவவாக்கியர் பெருமானுடைய இந்த பாடல்கள் நமக்கு சொல்லுகின்றன. அள்ள அள்ள குறையாத அமுதமாக சித்தர் சிவவாக்கியருடைய பாடல்களை நாம் சுவைத்து வருகிறோம். அடுத்த பதிவிலே மேலும் சுவைக்கலாம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.